வராளம்மா வராளே, முத்தாரம்மா வராளே, குலசையம்மா வராளே. வணக்கம். போராட்ட காலத்திலிருந்து உங்களுக்காக சில விஷயங்களை பகிர்ந்துக்கிறேன். போராட்டம் இன்றைக்கி காலையில் அறிவித்தது மாதிரி 9:30 தொடங்கிருச்சு. பார்த்திங்கன்னா பெரும்பாலும் கட்சியினர்கள் தான் அதிகமாக கலந்துக்கிட்டாங்க. பக்தர்கள், மாலை அணியக்கூடிய பக்தர்கள் வந்தாங்க, வந்துட்டு கொஞ்சம் நேரம் இருப்பாங்க, அப்படியே எட்டிப்பா வெளியே நின்று எட்டி பார்ப்பாங்க, கிளம்புவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. பெரும்பாலான காளி பக்தர்கள் முழுக்க இதில் கலந்துக்கிட்டாங்க, உள்ளே போராட்ட களத்துக்குள்ளே வந்து இருந்து கலந்துக்கிட்டாங்க. ஒரு சில பக்தர்கள் வந்து எட்டி பார்த்துட்டு போகிறதும் வாரதுமாக இருந்தது. இருந்தாலும் கட்சியினர்கள் வந்து போராட்டத்தை சிறப்பாக நடத்தி முடிச்சிருக்கிறாங்க. போராட்டம் நேரம் ஆக ஆக பார்த்திங்கன்னா கூட்டம் அதிகமாகுது. அப்படிங்கிறதுனால பாதுகாப்பு நலன் கருதி அதை தொடர்ந்து போராட்டத்தின் முக்கிய தலைவர்கள்லாம் கைது பண்ணப்பட்டாங்க. கைது நடவடிக்கையை தொடர்ந்து மாலை 5 மணிக்கெலாம் எல்லாரையுமே விடுவிச்சிட்டாங்க. போராட்டம் மிகச்சிறப்பாக நடந்து முடிஞ்சிருக்குது. போராட்டத்தினுடைய முக்கிய காரணங்கள்னு பார்த்திங்கன்னா காப்பு கட்டுறதுக்கு அனுமதி கொடுக்கணும், அதை தொடர்ந்து சூரசம்ஹார நிகழ்வு, அது வந்து இப்போ கடந்த ஒரு 30-35 ஆண்டுகளுக்கு மேலாக கடற்கரையில் தான் நடந்துகிட்ருக்குது. அந்த பாரம்பரியத்தை மீண்டும் பழைய மாதிரி கோயில் முன்பு அப்படிங்கிற மாதிரி கொண்டு வரக்கூடாது இங்கே அப்படிங்கிற நிறைய கோரிக்கைகளை முன்னெடுத்து தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்குது. இந்த தீர்மானங்கள் எல்லாமே அரசின் கவனத்துக்கு கொண்டு செல்லப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இன்றைய தினம் 21 நாட்கள் மாலை போடக்கூடிய பக்தர்கள், பெரும்பாலான பக்தர்கள் குலசையில் வந்திருந்தாங்க. குலசையில் இன்றைய நிலவரப்படி பார்த்திங்கன்னா காலையில் ஒரு 10 மணி நிலவரப்படி அப்படின்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10,000 பக்தர்கள் அங்கே கலந்துருப்பாங்க. குலசை முத்தாரம் கோயில் முன்பும் சரி, கடற்கரையிலையும் சரி, ஒட்டுமொத்தமாக நம்ம பார்த்தோம்னா இன்றைய தேதிக்கு 100,000 பக்தர்கள் குலசைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய சாதனைன்னு தான் சொல்லணும். ஆனால் இதில் வந்த பக்தர்கள் எல்லாமே இந்த போராட்ட களத்தை எட்டி பார்த்துட்டு போயிட்டாங்க அப்படிங்கிறது தான் ஒரு வருத்தமான விஷயம். மற்றபடி கூட்டம் அப்படிங்கிறது மிக பிரமாண்டமாக தான் இருந்தது. இன்னும் இப்போவே குலசையில் வந்து பக்தர்கள் வந்து தீர்த்த குடங்கள், அது நம்ம கும்பகோணம்னு சொல்லுவோம் இல்லையா, கும்பமெல்லாம் இப்போவே எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. 1ஆம் திங்களாவுக்கு நிலவரங்கள், சட்டத்திட்டங்கள் எந்த மாதிரிலாம் இருக்குன்னு தெரியல, இப்போவே நம்ம எடுத்துகிட்டு போயிடுவோங்கிற மாதிரி நிறையா தசரா குழுக்கள்லாம் செய்ய ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதே போக இன்றைக்கி வந்து வேறு போராட்டங்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப நேரங்கள் தலைவர்கள்லாம் பல கருத்தான விஷயங்கள்லாம் பேசினாங்க. மற்றபடி குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னு சொன்னால் பக்தர்களுடைய கூட்டம்தான், அது வந்து இன்றைய தேதி வரைக்கும் எந்தவித கட்டுப்பாடுகளும் கிடையாது அப்படிங்கிறதுனால பக்தர்களுடைய எண்ணிக்கை ரொம்ப அதிகம் அப்படின்னு தான் சொல்லணும். அதுலேயும் குறிப்பாக இன்றைய நாளில் இவ்வளோ பக்தர்கள் வர்றதுக்கு முக்கிய காரணம் பார்த்திங்கன்னா, ஒன்று இன்னும் 21 நாட்கள் அப்படிங்கிற கணக்கில் நிறையா பக்தர்கள் வந்து மாலை போடுவாங்க. இன்னும் கொடியேற்றத்துக்கு 11 நாட்கள் தான் இருக்குது அப்படிங்கிற கணக்கில் பெரும்பாலான பக்தர்கள் மாலை போடுவாங்க. அதனால இன்றைக்கி வந்துட்டு பல ஆயிரக்கணக்கான பக்தர்களை வந்து நம்ம குலசையில் பார்க்க முடிஞ்சுது. அதே போல் இந்த போராட்டமும் ஒரு முக்கிய காரணம் அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் என்ன, பக்தர்களுக்குள்ளே மனசில் ஒரு சின்ன ஒரு அச்சுறுத்தலாக அல்லது பயமாக எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, அந்த போராட்ட களத்துக்குள்ளே மாலை போட்டிருக்கக்கூடிய பக்தர்களை வந்து நம்ம பெரும்பாலும் பார்க்க முடியலை. வந்தாங்க, எட்டி பார்த்தாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. மற்றபடி எல்லாமே சிறப்பாக நடந்து முடிஞ்சிருக்குது. கோயிலில் வந்து கால்நாட்டுடன் தசராவுக்கான ஏற்பாடுகள்லாம் தொடங்கியிருக்குது, அதை உங்களுக்கு அடுத்த வீடியோவில் பகிர்ந்துக்கிறேன். மற்றபடி இன்றைய நிலவரங்கள் ரொம்ப சிறப்பாக முடிஞ்சிருக்குது. நன்றி, வணக்கம். இனிய தமிழோடு உங்கள் சிவா.